ஆட்டுக்கால் பாயாசம் தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன். இங்கே நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன், நல்லா சுடுதண்ணியில் ரெண்டு தடவை அலசி எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன், அது நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 3, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன். தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை 3, சீரகம் 1 ஸ்பூன், பேலீஃப் 1, மிளகாய் வத்தல் வந்து 4 எடுத்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், தேங்காய் வந்து 1/2 மூடி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து அரைக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒரு வடைச்சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், பட்டை, தனியா, மிளகு, சோம்பு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, மிளகாய் வத்தல் 4, கசகசா. இப்போ இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பேலீஃப் போட்டுக்கலாம். பட்டை 4, ஏலக்காய் 3, கிராம்பு 4. இதில் எண்ணெயில் நல்லா வறுக்கணும். இப்போ பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பீஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த பவுடரும் போட்டு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டுக்கல் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசில் வேக விடுங்க. இப்போ நான் 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. விசில் இப்போ இறங்கிருச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல் நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வரும்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றுங்க. ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ரெடி. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா ரெடி, ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த பாயாவை நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ அண்ட் ஒயிட் ரைஸ்க்கோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். முக்கியமாக இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.